விழித்து அவர் கூறுவது என்ன? மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து நிற்கிறேன். மெய்தான், இதுதான் சதம், இதுதான் நிலையானது என்று உகந்து சந்தோஷமாக அதை விரும்பி நிற்கிறேன். எதை? வெவ்வினை வாழ்வு. பூர்வ ஜென்மத்தில் பல பாவங்களை செய்தேன், அவற்றையெல்லாம் நான் தீர்க்கவில்லை. இப்பொழுது அந்த பாவங்களை கொண்டு வந்து இந்த பிறவியில் நுழைந்திருக்கிறேன். இங்கு மீண்டும் பல பாவங்களை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அதனால் அந்த பாவ சுமை என் மேல் ஏறிக்கொண்டே இருக்கிறது. தீவினைகள் நிறைந்து நிற்கின்றன என்னுடைய வாழ்வில். இப்படிப்பட்ட வாழ்வை மெய்யே என சிதமானது என்று நினைத்து அதை மிகவும் நான் விரும்புகிறேன். இப்படி நான் அலைச்சல் உறலாமா? ஐயோ, அடியேன் அலையத்தகுமோ? உன்னுடைய திருவருள் எனக்கு வேண்டாமா? இப்படி நான் அலையலாமா இந்த வாழ்வில் என்று அவனிடம் மிகவும் இறைஞ்சுகின்றார் அருணகிரிநாதர். அது கடத்தாப்போல் எப்பொழுதும் போல முருகனுடைய பெருமையை அங்கு கோருகிறார். கையோ ஐலோ கழலோ முழுதும் செய்யோய் என்று கூறுகிறார். சிவப்பின் சக்கர நிறமாயிருக்கும் பெருமாளே என்பார் திருப்புகழில். கையோ, அவனுடைய கைகள் மட்டும்தானா? ஐயோ, அவனுடைய வேலாயுதம் மட்டும்தானா? கையோ ஐயோ கழலோ, அவனுடைய திருவடிகள் மட்டும்தானா? முழுதும் செய்யோய், அவன் முழுவதும் சிவந்த நிறமாய் இருப்பவன். இதற்கான மற்றொரு பொருளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அடியார்களுக்கு வரங்களை அளித்து அந்த செம்மை பண்பினால் அவன் கைகள் சிவந்தன. பாவங்களை அழித்து அழித்து வேலாயுதம் சிவந்தது. அவனுடைய திருவடிகளில் சரணாகதி அடைபவர்களின் அந்த சிரம் தாழ்த்தலினால் அவனுடைய திருவடி சிவந்தது. அத்தகைய செம்மை பண்பை உடையவன் நம்முடைய முருகப்பெருமான். மயிலேறிய சேவகனிடம் இந்த வெவ்வினை வாழ்வை உகந்து நான் அலையக்கூடாது. முழுவதும் செய்யோயா செய்யோ என்று கூறும் பெருமையுடைய நீ என்னுடைய வாழ்க்கையையும் சீர்திருத்தி அமைக்க வேண்டும் என்று அவனிடம் இறைஞ்சுகிறார். வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன்